கடமையாக்கி இருக்கின்ற இந்த நோன்பினுடைய காலத்திலே ரமணானனுடைய மாதத்திலே பல்வேறு நபர்கள் உடல் ரீதியான வணக்க வழிபாடுகளை எல்லாம் அதிகம் அதிகம் செய்கின்றோம் அல்லாஹுக்காக அதிக்கரு செய்கின்றோம் தொழுகின்றோம் நோன்பு வைக்கின்றோம் துவாக்கள் அதிகமாக செய்கின்றோம் குரானை ஓதுகின்றோம் இப்படி உடல் ரீதியான வணக்க வழிபாடுகளை செய்கின்றனாம் அல்லாஹுதுள்ளானு தாலா அதற்கு இணையாக நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற பொருளாதார வணக்க வழிபாடுகளை மறந்து விடுகின்றோம் அல்லாஹுதுள்ளி ஷானு தாலா எப்படி தொழுகை நோன்பு போன்ற உடல் ரீதியான வணக்க வழிபாடுகளை எல்லாம் நம் மீது கடமையாக்கி இருக்கின்றானோ அதே போல அதற்கு சற்றேற குறைவும் இல்லாமல் அதற்கு இணையாக பொருளாதார கடமைகளையும் நம் மீது விதித்திருக்கின்றான் உடலில் சக்தி உள்ளவர்கள் இந்த இந்த உடல் ரீதியான வணக்க வழிபாடுகளை சரிவரப்பேண வேண்டும் அதே போல பொருளாதாரத்தில் வல்லமை படைத்தவர்கள் பொருளாதார கடமையான வேண்டும் கொடுக்காதவர்களை அல்லாஹு எந்த அளவிற்கு முஷ்ரிகீன்களுடன் இணைத்து கூறுகின்றான் அல்லாஹுரானில கூறுகின்றான் முஷ்ரிகின் இன்னும் முஷருகீன்களுக்கு இணை வைப்பவர்களுக்கு கேடுதான் விளக்கம் தருகின்ற அல்லாஹ் இப்படி விளக்கம் தருகின்றான் அல்லதீனை எப்படிப்பட்டவர்கள் என்றால் லாய் ஜக்காத்தை கொடுக்காதவர்கள் வகும்பில் ஆகிறது இன்னும் அவர்கள்தான் மறுமை நாளை கொண்டு நிராகரிக்க கூடியவர்கள் என்று அல்லாஹு நிராகரிப்பாளர்களுக்கும் முஷரிகன்களுக்கும் இணையாக ஜக்காத்து கொடுக்காதவர்களை என்று சொன்னால் ஜக்காத்தை கொடுக்காமல் இருப்பது இணை வைக்கின்ற அளவிற்கு எந்த அளவு மாபெரும் பாவம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சாதாரண பாவங்களுடன் ஒப்பிட்டு கூறவில்லை அல்லாஹு இணை வைப்புடன் ஒப்பிட்டு கூறும் போதே அதை கொடுக்காதவர்களுடைய கேடை நாம் உணர வேண்டும் ஜக்காத்தை வெறும் உதவியாக மட்டும் பிறருக்கு கொடுக்கும் ஒரு வணக்க வழிபாடாக மட்டும் இஸ்லாம் கூறவில்லை மாறாக ஒரு பொருளாதார கட்டமைப்பாக ஜக்காத்தை இஸ்லாம் இச்சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறது நாமெல்லாம் சஹாபாக்களுடைய காலத்தில் எத்தனையோ சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு கட்டத்திலே ஜக்காத்து வாங்குவதற்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் ஆள் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு ஜக்காத்து பணத்தை அனுப்பும் அளவிற்கு இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்தார்கள் அந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் அவர்கள் நிறைவேற்றிய சரிவர நிறைவேற்றிய அந்த ஜக்காத்து தான் எந்த ஒரு சமயங்களும் சிலாத்தை தவிர பல்வேறு சமயங்கள் ஆன்மீகத்தை குறித்து பேசுகின்றனவே தவிர எந்த சமயங்களிலும் துளியளவு கூட பொருளாதாரத்தை பற்றி குறிப்பிடப்படவில்லை எப்படி இஸ்லாம் அரசியலை பற்றி கூறுகிறதோ ஆன்மீகத்தை பற்றி கூறுகிறதோ அதே அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியையும் தன் நகரத்தை கொண்டு பொருளாதாரத்தை பற்றியும் இஸ்லாம் கூறுகிறது நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது சரிவர நிறைவேற்றினால் இஸ்லாமிய சமூகம் இன்று விளைவி இன்று இஸ்லாமிய சமூகத்திற்கு விளைகின்ற எத்தனையோ கஷ்டங்கள் இன்னல்கள் தீர்க்கப்படும் அந்த பொருளாதார கட்டமைப்பு இன்றைய சமூகத்தில் இல்லாதனால் தான் பணம் குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பணக்காரர்கள் எல்லாம் பணக்காரர்களாகவும் ஏழைகளெல்லாம் மிகவும் ஏழையாகவும் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பாகுபாடு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு போய் ஒவ்வொரு நாட்டிலும் பொருளாதாரம் மேம்படுவதற்கு பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு இஸ்லாம் கூறிய ஒரே வழி தான் எத்தனை திட்டங்கள் ஒவ்வொரு நாட்டிலேயும் நான் வாழ்கின்ற இந்திய நாட்டிலேயே எத்தனை திட்டங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அத்தனை திட்டங்களும் வீணானதுதான் இஸ்லாம் கூறுகின்ற இந்த ஜக்காத் என்ற பொருளாதார திட்டம் மட்டுமே ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் என்பது நாம் முற்கால முன்னோர்களினுடைய வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ளலாம் ஜகாத் பொருளாதார முன்னேற்ற பாதையை வழிவகுக்கின்ற ஒரு மிக பெரும் சாதனம் ஜக்காத் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இஸ்லாம் இதையே தான் கூறுகிறது பணக்காரர்களிலிருந்து எடுத்து ஏழைக்கு கொடுக்க வேண்டும் பணக்காரர்கள் அவருடைய பொருள் சேர்க்க சேர்க்க அவரிடம் சேர்கின்ற அந்த சக்காத்து பணத்தை அவர்களிடமிருந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது அல்லாஹு கூறுவான் அல்லவா வஃபி அம்பாலியும் ஹக்குல் இஸ் ஒல் மஹரோம் இன்னும் அவர்களுடைய பொருளிலே இயலாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உரிமை இருக்கிறது பணக்காரர்களுடைய பொருளை அல்லாஹு ஷாநாலா அவர்களுக்கு மட்டும் கொடுத்தேன் என்று கூறவில்லை அவர்களுக்காக அவர்களுடைய செலவுக்காக அவருடைய குடும்பத்தின் செலவுக்காக கொடுத்தேன் என்று கூறவில்லை மாறாக ஏழைகளினுடைய ரைட்ஸ் உரிமை அவர்களுடைய பணத்திலே இருக்கிறது பணக்காரனுடைய பணத்திலே இப்படி இஸ்லாம் ஒரு சில நபர்களிடம் பணம் கூவிவதை தடுப்பதனால்தான் பொருளாதார திட்டத்தில் ஒரு மேம்பட்ட திட்டமான ஜக்காத்தை இஸ்லாம் வழிவகுக்கிறது என்று எத்தனையோ சமயங்கள் பாராட்டியிருக்கிறார்கள் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் சில பாராட்டுவதற்கான காரணம் என்ன தெரியுமா எல்லாவற்றையும் சுற்றி வளைத்து கூறுகின்ற இஸ்லாம் ஜக்காத்தினுடைய விஷயத்திலேயும் அப்படித்தான் ஜக்காத்தையும் விட்டு வைக்கவில்லை அந்த விஷயத்தையும் மார்க்கத்திற்கு கொண்டு வந்து விட்டது அதனால்தான் இஸ்லாமியர்களுடைய பொருளாதார மேம்பாடு என்பது அன்ற காலத்தில் அசுர வளர்ச்சி அடைந்திருந்தது என்று நான் கூறலாம் அல்லாஹுல் ஷான உத்தாலா இன்னொரு இடத்தில் அந்த பொருளாதார திட்டத்தை பற்றி கூறும் பொழுது இப்படி கூறுவான் கைலாய கூணு தூலத்தம் மினல் அக்னியாய் மின்கும் உங்களிலிருந்து ஒரு சில பணக்காரர்களிடம் அவர்களுடைய பொருள் சுற்றி வளைத்து அவர்களிடமே சுற்றாமல் இருப்பதற்காக என்று அல்லாஹு ஷானு கூறுகின்றான் பணக்காரர்களிடம் பொருள் அதிகமாக சேரக்கூடாது அப்படி சேர்ந்தால் அது ஏழைகளுக்கும் உள்ள உரிமை என்று பணக்காரர்கள் அவர்களுடைய பணத்தை ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும் பணக்காரர்களுக்கு மத்தியிலே பணம் சுற்றுவதுதான் இன்றளவிலும் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் பணக்காரர்கள் குறிப்பிட்ட பணக்காரர்கள் அவருடைய ஆதாயத்திற்காக கிடைக்கின்ற பணத்தை எல்லாம் தாங்களே வைத்துக் கொள்வதனால் பொருளாதார வீழ்ச்சியில் எத்தனை நாடுகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன அப்படி பணக்காரர்களுக்குள்ளேயே பணம் சுற்றாமல் பரந்த பாரதத்திலே பரந்து விரிந்து பணத்தை கொடுக்கும் பொருளாதார வீழ்ச்சி என்பது அங்கு நசுக்கப்படும் இன்று இஸ்லாம் இந்த ஜக்காத்தின் மூலம் அனைவருக்கும் வலியுறுத்துகிறது உதாரணமாக ஒரு ஊரிலே மழை பெய்கிறது பெய்யும் மழை ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே பெய்யவில்லை ஊர் முழுக்க பெய்கிறது ஊர் முழுக்க மழை பொழிவதால் தான் ஊர் முழுக்க செழிப்பாக இருக்கிறது இதே ஒரு சில நபர்கிட்ட மட்டும் மழை வச்சுக்கோங்க எல்லாரும் நினைப்பாங்க இவங்க வீட்டுல மட்டும் மழை பெய்து இவங்க செழிப்பா இருப்பாங்க ஆனா அது கிடையாது உண்மை ஒட்டுமொத்த மழையும் அந்த வீட்டில் கொட்டி தள்ளினால் அந்த வீடே வெள்ளக்காடாகி வீடே நாசமாகும் அளவிற்கு மிகப்பெரும் விளைவை அந்த மழை ஏற்படுத்தும் அதே தான் பொருளும் பிறருக்கு கொடுக்கப்படாமல் ஒரே ஒரு நபரிடமே சேர்க்கப்படுகின்ற பொருள் பிற்காலத்திலே மிகப்பெரும் பாதிப்பை மாபெரும் விளைவை ஏற்படுத்தும் அந்த ஒரு குடும்பத்தில் மட்டுமே ஒரு சில நபர்களிடம் மட்டுமே குவிகின்ற பொருள் எப்படி ஒரு நபரிடமே மழை பொழிதால் அந்த மழை அவரை அழித்து விடுமோ அதே போல்தான் பொருளும் ஒரு நபரிடம் குவிந்தால் அந்த பொருள் அவரை அழித்து விடும் ஷானு இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே தொழுகை உடன் சேர்த்து ஜக்காத்தை கூறுகின்றார் இனி நிறைய நபர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தொழுகைதான் நம்மீது கடமை நோன்பு தான் நம்மீது கடமை அதை பரிபூரணமாக செய்த எத்தனையோ நபர்கள் ஜக்காத்து கொடுக்காதனால் அவர்களுடைய அந்த தொழுகை நோன்பு கூட முழுமை பெறுவது கிடையாது நம்முடைய உடல் ரீதியான வணக்க வழிபாடுகள் பரிபூரணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் பொருள் ரீதியான பொருளாதார ரீதியான வணக்க வழிபான ஜக்காத் பரிபூரணம் அடைந்தால்தான் நம்முடைய தொழுகையும் நோம்பும் பரிபூர்ணமாகும் அல்லாஹுது ஷான் தொழுகையோடு கூறி நிறுத்தி கொள்ளாமல் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் தொழுகையோடு இணைத்து தான் பொருளாதார வணக்கமான ஜக்காத்தை கூறுகின்றான் அஹைமு சலாத் என்று கூறுகின்ற எத்தனையோ இடங்களில் ஆத்து ஜகாத் ஜகாத்தையும் கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் உடல் ரீதியான வணக்க வழிபாடு கொடுக்கின்ற அதே முக்கியத்துவத்தை பொருளாதார ரீதியான வணக்க வழிபாடு கொடுக்கின்றார் இப்படி ஜக்காத்தினுடைய சிறப்பை ஜக்காத்தினுடைய மகத்துவத்தை ஜக்காத்து கொடுக்காதனால் ஏற்படும் தீமையை மட்டும் இஸ்லாம் கூறி நிறுத்தி விடவில்லை இஸ்லாம் அது யாருக்கு கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதையும் வரையறுத்து கூறியிருக்கிறது ஒரு அளவு நிர்ணயம் இந்த அளவு நிர்ணயத்தை இன்று நிறைய நபர்கள் அவரே நிர்ணயித்துக் கொள்கிறார்கள் ஒரு லட்சம் பணம் இருக்கா இவ்வளவு ஜக்காத்துன்னு சொல்லி கொடுத்துடுறாங்க ஆனால் இஸ்லாம் அதனுடைய வரையறை அளவு நிர்ணயத்தை கூறியிருக்கிறது பணத்திலே இரண்டரை சதவீதம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் நம் சேர்ந்திருக்கிற அந்த சொத்தினுடைய மதிப்பிலே இரண்டரை சதவீதம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் வெள்ளியினுடைய மதிப்பிலே இஸ்லாம் கூறியிருக்கிறது அறுநூத்தி பன்னிரண்டரை கிராம் வெள்ளி சேர்ந்து விட்டால் அந்த பணத்திலிருந்து அதனுடைய மதிப்பில் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அதே போல் தங்கம் தங்கம் எண்பத்தி ஏழரை கிராம் யாரினுடைய வீட்டிலே இருக்கிறதோ அந்த எண்பத்தி ஏழரை கிராமுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் எண்பத்தி ஏழரை கிராம் அதற்கு மேல் கிட்டத்தட்ட பதினோரு பவுன்கள் அந்த பவுனுக்கு சேர்ந்து விட்டால் ஜக்காத்தை அதற்கு கணக்கு கணக்கு பண்ணி கொடுக்க வேண்டும் காலத்தில் நிறைய நபர்கள் நபர்கள்து உண்டு ஏழரை கிராம் நம்மள்கிட்ட தங்கம் இருந்தாதான் அதனுடைய மதிப்புல பணம் இருந்தால் தான் கொடுக்கணும் நிறைய நபர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது தவறு ஒரு பொருளாதார கட்டமைப்புக்கு முழுவதும் மாற்றமான விஷயம் அது ஜக்காத்து எந்த விஷயத்திலே சீக்கிரமாக கொடுக்க நிலைமை ஏற்படுகிறதோ அதை கணக்கிட்டு கொடுக்குமாறு தான் இஸ்லாம் கொடு வலியுறுத்துகிறது ஆக இன்றைய காலத்திலே அன்றைக்கு அறுநூத்தி பதினேழரை கிராம் அறுநூற்றி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளியும் எண்பத்தி ஏழரை கிராம் தங்கமும் ஒரே அளவாக இருந்துச்சு ஆனால் இன்று இரண்டிலும் ஏற்றத்தாழ்வு இருப்பதால் மார்க்க அறிஞர்கள் பல்வேறு நபர்களுடைய கருத்து இதுதான் அறுநூற்றி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி சேர்ந்து விட்டால் அதனுடைய அளவிற்கு பணம் சேர்ந்து விட்டால் அதுக்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் சரி ஜக்காத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் அதையும் இஸ்லாம் கூறி காட்டுகிறது ஒரு எட்டு நபர்களை கூறி இவர்களுக்கு மட்டும் தான் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் நாமா முடிவு பண்ணி ஒன்பதாவதா ஒரு நபரை சேர்த்துக்கிட்டு அவருக்கு கொடுப்பது என்பது தவறு இஸ்லாம் ஜக்காத்தினுடைய விஷயத்தில் அத்தனையும் வரையறுத்து விட்டது எவ்வளவு கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது கூறுகிறது அல்லாஹு ஷானு குரானிலேயே அதனுடைய விஷயத்தை கூறுகிறான் இன்னம்து முதலாவது நபர் ஜக்காத்தை கொடுப்பதெல்லாம் ஜக்காத் ஆகுமாவதெல்லாம் லில் ஃபுக்கராய் ஏழைகளுக்கு அதாவது தான் ஏழையாக இருந்து பிறரிடம் கேட்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டிருக்கார் அல்லவா பணம் இல்லை ஆனால் ஒரு வெட்கம் பிறரிடம் கேட்பதற்கு அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் வல் மசாக்கின் இதுவும் ஏழைகள் தான் நம் வீடு தேடி ஏழைகள் வருகிறார் அல்லவா நாம் எல்லாம் பார்க்கிறோமே எத்தனையோ நபர்கள் பரம ஏழையாக எத்தனையோ நபர்கள் இருக்கிறார் அல்லவா அந்த ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று ஃபுக்கரா மசாக்கின் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இரண்டு நபர்களை கொடுக்கப்படுகிறான் அல்லாஹு வல் ஆமிலீன் அலேஹா அந்த ஜக்காத்து பொருளை வசூல் செய்வதற்காக இஸ்லாமிய அரசாங்கம் சில நபர்களை அல்லவா சில நபர்கள் வீடு வீடாக சென்று ஜக்காத்து பொருளை வசூலிப்பார்கள் அந்த நபர்களுக்கும் ஜக்காத்து பொருளை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் அல்லாஹு இஸ்லாத்தின் மீது ஆசை கொண்டு இஸ்லாத்தில் புதிதாக இணைந்தவர்கள் அவர்கள் அவர்களுடைய மதத்திலே இருந்த வரையில் நிறைய செல்வம் படைத்தவர்களாக இருக்கலாம் ஆனால் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அத்தனையும் முதறி தள்ளிவிட்டு வந்து விடுவார்கள் அப்பொழுது அவர்களுடைய கையிலே பணம் இருக்காதல்லவா அந்த அப்படிப்பட்ட சமயத்திலே குழு போகும் இஸ்லாத்தின் மீது கால ஆசை கொண்டு இஸ்லாத்தில் புதிதாக நுழைந்தவர்கள் இது நாலாவது நபர் ஐந்தாவதாக இஸ்லாம் கூறுகிறது அல்லாஹு ஷானுல்ல குரானில கூறுகிறான்பி அடிமைகளை உரிமை விடுவதற்காக ஜக்காத்து பணத்தை கொடுக்கலாம் ஒரு நபர் அருமைகளை உரிமை விட வேண்டும் என்றும் அது மட்டுமல்லாது ஒரு எஜமான ஒரு அடிமை தான் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அந்த அடிமைக்கு பணம் கொடுத்து சக்காத்து பணத்தின் மூலமாக அந்த அடிமையை விடுவிக்க முடியும் இன்றைய காலத்தில் அந்த அடிமைகள் கிடையாது மீன் கடனாளிகள் கடனாளிகள் கஷ்டவாளிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஜக்காத்து பணத்தை கொடுக்க வேண்டும் வஃ சபியல் இல்லா அல்லாஹ்வுடைய பாதையிலே உள்ளவர்களுக்கு ஜக்காத்து பணத்தை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறவங்கன்னு நீ நிறைய பேர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அல்லாஹுடைய பாதை என்பது முற்காலத்திலே போர் அல்லவா காபிர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் போர் சென்ற போருக்கு சென்றார்கள் போருக்கு தேவையான உதவிகளை நிறைவேற்றுக் கொள்வதற்காக ஜக்காத்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஜக்காத்து பொருள் அல்லாஹுடைய பாதையிலே என்று சொன்னால் போருக்காக கொடுக்கப்படும் இன்றைய காலத்திலே மதரசாக்கள் மதரசாக்கள் இஸ்லாமிய நிறுவனங்கள் மாணவர்களை வைத்து கொண்டு இஸ்லாமிய மார்க்க போதனை செய்கின்ற இடங்கள் அந்த இடங்கள் அந்த மாணவர்கள் அல்லாஹினுடைய பாதையிலே உள்ளவர்கள் அவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம் வழிபோக்கர்கள் வழிபோக்கர்கள் வேறு ஊரில் இருந்து சென்று வந்திருப்பார்கள் அவர்களுக்கு பணம் ஏதும் இருக்காது வேறு ஊரிலே இருந்து வந்த அவர்கள் பண வசதியோ சாப்பிடுவதற்கு வழியே இல்லாத அந்த நபர்களுக்கு ஜக்காத்தை கொடுத்து அந்த வழிபோக்கர்களுக்கு உதவி செய்யலாம் அவருடைய உணவிற்காகவும் பயணத்திற்காகவும் என்று இஸ்லாம் இந்த எட்டு நபர்களை வகுத்து தந்திருக்கிறது இந்த எட்டு நபரை தாண்டி வேறு யாருக்கும் ஜக்காத்து பொருளை கொடுக்க கூடாது இப்படி இஸ்லாம் யாருக்கு கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை முழுமையாக நமக்கு வரையறுத்து காட்டியிருக்கிறது நாயகம் சல்லாஹுலே வசல்லாம் அவர்கள் மூன்று விஷயத்தில் சத்தியமிட்டு கூறுவார்கள் நாயகம் சல்லாஹ் உலக செல்லம் அவர்கள் சத்தியம் விட்டு கூறுவதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல இப்படி மூன்று விஷயங்கள் மீது சத்தியம் விட்டு கூறுகின்ற நாயகம் சல்லாஹுலேயே செல்லம் அவர்கள் ஜக்காத்தை பற்றி கூறும்பொழுது முதலாவதாக இப்படி கூறுகிறார்கள் ஜக்காத்து பணத்தை அவன் வைத்திருக்கும் பணத்துடன் கலந்தால் ஒரு வருடம் ஆகிவிட்டது ஒரு வருடம் முழுமையடைந்து விட்டது அந்த முழுமையடைந்த பிறகும் ஜக்காத்தை கொடுக்காமல் அவனுடைய பொது பணத்துடன் அந்த ஜக்காத்து பணத்தை சேர்த்து வைத்திருந்தால் அந்த ஜக்காத்து பணம் அவனுடைய அவன் சேர்த்து வைத்திருக்கின்ற அத்தனை பணத்தையும் அழித்து விடும் என்று நாயகம் செல்லா உலகம் அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டாவது விஷயம் ஜக்காத்தினுடைய பொருள் என்றைக்குமே வெளியே சென்று விட்டால் ஜக்காத்து பணத்தை வெளியே கொடுக்கும் பொழுது அது நம்முடைய பொருளிலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் குறையை ஏற்படுத்த நிறைய நபர்கள் எண்ணிக்கொண்டிருக்கார்கள் நம்மிடமிருந்து பணம் வெளியே சென்று விட்டால் அது நமக்கு மிகப்பெரும் குறையை ஏற்படுத்தும் அதனால் நமக்கு மிகப்பெரும் நஷ்டம் வரும் நாயகம் அலைய்ஸ் சத்தியமிட்டு கூறிய விஷயம் ஜக்காத்தினுடைய பொருள் உங்களுடைய பணத்திலே எந்த விதமான குறையையும் ஏற்படுத்தாது என்று மூன்றாவது விஷயம் நாயகம் சல்லாஹ் உலக செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் தனது பொருளுக்குரிய ஜக்காத்தை கொடுத்தால் யார் கொடுக்கிறாரோ அவருடைய தீங்கு அத்தனையும் வெளியே போகும் ஜக்காத்தை வெளியேற்றுனா தீங்கும் வெளியே போகும்னா ஜக்காத்த உள்ள வச்சிருக்க வச்சிருக்க நம்முடைய குடும்பங்களில் முசீபத்துகளும் கஷ்டங்களும் தீங்குகளும் வந்து கொண்டே தான் இருக்கும் ஜக்காத்தினுடைய பணம் என்பது நம்முடைய பணத்திலே ஏற்பட்ட ஒரு அழுக்கு அந்த அழுக்கை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம் வீட்டிலிருந்து முசீபத்துகள் அகல வேண்டும் என்று சொன்னால் ஜக்காத்து பணத்தை கணக்கிட்டு வெளியிலே கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு ஏற்பட்ட அத்தனை விதமான முசீபத்துகளையும் அந்த ஜக்காத்தினுடைய பணமே நீக்கும் இப்படி இஸ்லாம் ஜக்காத்தினுடைய மகத்துவத்தை வலியுறுத்தி கூறிய பொழுதும் இன்று எத்தனையோ நபர்கள் அதை மறந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு பொருளாதார கட்டமைப்பு என்பது ஒரு நாடாக இருந்தாலும் சரி ஒரு சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் பணக்காரர்கள் ஜக்காத்துடைய பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அதுவும் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் ஒரு நாள் ஒரு நாள் நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அந்த நாளிலே நமக்கு ஜக்காத்தினுடைய அளவு வந்துவிட்டது என்று சொன்னால் அடுத்த ஆண்டு அதே நாள் வரும் வரை அந்த பணத்தை சேர்த்துலாம் வச்சிருக்கூடாது சில பேர் சேர்த்து வச்சிருப்பாங்க ஜகாத்தினுடைய அளவு வந்த உடனே இதை எடுத்து வச்சிட்டு இந்த பணத்தை நம்ம ஜகாத் அடுத்த வருஷம் கொடுத்தலாம் சேர்த்து வச்சிருப்பாங்க இஸ்லாம் அதை கூறவில்லை நீங்கள் அந்த பணத்தை செலவு செய்ய வேண்டும் ரொட்டேஷன் ஆகி ரொட்டேஷன் ஆகி மீண்டும் அந்த பணமோ அல்லது அதற்கு அதிகமாகவோ வந்தால் அப்பொழுதுதான் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஜக்காத்து கடமையாக இருக்கிறது உஸ்மான் அரியுல்லாஹூ தாலா அவர்களுடைய காலத்திலே நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஜக்காத்தை வாங்குவதற்கு ஆள் இல்லை இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அறிவித்தது இப்படி ஐநல் அராமேல் ஐநல் ஆரிமூன் ஐநல் மசாக்கீன் திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஏழை ஆண்கள் இருக்கிறார்களா ஏழைகள் இருக்கிறார்களா இன்னும் அடிமைகள் இருக்கிறார்களா உங்களுடைய தேவைக்கு இன்னும் கடனாளிகள் இருக்கிறார்களா உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பணத்தை பெற்று என்று இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் அறிவு விடு அறிவிப்பு விடுக்கப்படும் அளவிற்கு பொருளாதாரம் அங்கு மிக பெரும் உச்சத்தை தொட்டது என்று சொன்னால் அதற்கு அல்ல காரணம் ஜகாத்தை சரியாக நிறைவேற்றினார்கள் எனவே பொருளாதார வளர்ச்சி என்பது இஸ்லாமிய பொருளாதார கடமை ஜகாத்தினால் நிர்ணயிக்கப்படுகிறது எனவே நாம் உடல் ரீதியான வணக்க வழிபாடுகளை எப்படி நிறைவேற்றுகின்றோமோ அதேபோல பொருளாதார ரீதியான வணக்க வழிபாடையும் சரிவர நிறைவேற்றி அல்லாஹினுடைய அன்பை பெரிய நல்ல அடியார்களான மனைவரையும் அல்லாஹ் ஆக்கியர்கள் குறிவானாக வாங்குறதான் ஆனால் அலமது இல்லாஹி ரபீல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து